அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இந்த வார தலைப்பு, ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் ஒரு மனுஷன் பிறக்கிறான்னா அது அவன் செய்த கர்மவினையினாலா? அப்படியெல்லாம் ஒரு சித்தர் சொல்லியிருக்காரு, இது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. கர்மவினையினால் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறக்கிறார், கர்மவினையினால் ஒரு தாழ்ந்த ஜாதியில் பிறக்கிறார் அப்படிங்கிறது பூமி ஏற்படுத்தும் மாயை என்பது தான் உண்மை. அவர் கர்மவினையினால் அந்த ஜாதியில் பிறந்தார் என்பது உண்மை அல்ல, இது பூமி ஏற்படுத்தக்கூடிய மாயை. அப்படி சொன்ன சித்தரும் அந்த பூமி ஏற்படுத்தக்கூடிய மாயையிலிருந்து தான் அதை சொல்கிறாருங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த ஜாதி பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும், இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து, இந்த தீண்டாமை கொடுமைகளிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல பூமியுடைய தன்மையை முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் போன வீடியோவில் மூன்று விதமாக ஒரு மனுஷனுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுதுன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் அந்த ஜாதியை பற்றி பெருசாக குறிப்பிட்டிருக்க மாட்டேன். ஒன்று, உங்களுடைய அழகால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தாழ்வு மனப்பான்மை, நான் அழகு குறைந்தவன் அப்படின்னு. ரெண்டாவது, நான் செல்வம் குறைந்தவன், பொருளாதாரத்தில் குறைந்தவன் அப்படின்ற தாழ்வு மனப்பான்மை. மூன்றாவது, நான் அறிவில் திறமையில் குறைந்தவன் அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை. இதுதான் வந்து மூணு பிரைமரி தாழ்வு மனப்பான்மைகள், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த ஜாதியை பற்றி ஒருவரில் நான் முடிச்சிருப்பேன். ஏன்னா இது வெறும் மனிதர்களால் மட்டும் உருவாக்கப்படுவதல்ல, இது இந்த பூமியே உருவாக்குவது. நீங்கள் மனுஷங்களுக்கு மட்டும்தான் தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி நினச்சிக்காதீங்க. இந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது மிருகங்களுக்கும் இருக்கும். ஒரு மரம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு மரம் பெருசாக இருக்கும், இன்னொரு மரம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஒரே மரமாக இருக்கும். மிருகங்கள் எல்லாம் ஒன்றா வாழுதா? மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு ஏன் மனுஷங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. மிருகங்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. இப்போது ஒவ்வொரு மிருகமும் வந்து அதன் இனத்தோடு பிரிஞ்சுக்கும். அந்த இனத்தோடு பிரிஞ்சப்போ உதாரணத்துக்கு சிங்கம் வந்து சிறுத்தைகளோடு சேர்வதில்லை, சிங்கம் தனியாக வாழும். ஆனால் அந்த சிங்கத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ப்ரைட்ஸ், லாட் ஆஃப் ப்ரைட்ஸ் இருக்கும். அதாவது அதுக்குள்ளேயே உபப்பிரிவுகள் இருக்கும், அதில் யார் பெரியவர் யார் சிறியவர்கிற அங்கே சண்டை நடந்துட்டு தான் இருக்கும். இந்த ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து போராடுவது அப்படிங்கிறது வீண். ஏற்றத்தாழ்வுகளுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு இதிலிருந்து எப்படி நான் வேறு ஒரு ரியாலிட்டி க்ரியேட் பண்ணோம், எப்படி அதை மாறிக்கொள்வது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த மாயையிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். இது ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி, பூமி ஏற்படுத்தக்கூடியது. இப்போது நீங்கள் பிரபஞ்சத்தால் படைக்கப்படும் போது, இப்போது பிரியாணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பிரியாணிக்கு அரிசி நிறைய தேவைப்படுது, அதுக்கப்புறம் சிக்கன் இவ்வளோ தேவைப்படலாம், ஆனால் உப்பு கொஞ்சம் தான் தேவைப்படுது. ஆனால் அந்த உப்பு போடலேன்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணி வாயில் வைக்க முடியுமா? முடியாது இல்லையா? இவ்வளோண்டு உப்பு தானே. சிக்கன் வந்து அரிசியோ சிக்கனோ வந்து உப்பினுடைய தன்மையை அது காம்பன்சேட் பண்ண முடியாது இல்லையா? அப்படித்தான் இங்கே ஒவ்வொரு படைப்பும் படைக்கப்பட்டிருக்கின்றன என்று புரிஞ்சுக்கணும். உயர் பரிமாணத்திலிருந்து பார்க்கப்படும் போது கடவுள் எல்லா படைப்புகளையும் படைத்தார். ஆனால் எப்படி படைத்தார்னா தனித்துவமான படைப்புகளால் படைத்தார். இப்போ உங்களுக்கு ஒரு தனித்துவமான அலைவரிசை உண்டு, யூனிக் சிக்னேச்சர் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா படைப்புகளுக்கும் இங்கே யூனிக் சிக்னேச்சர் ஃப்ரீக்குவன்சிஸ் உண்டு. அப்படின்னா ஒருவருடைய இடத்தை இன்னொருவரால் நிரப்ப முடியாது. உங்களை விட உயர்ந்த அலைவரிசை இருக்கலாம் ஒரு படைப்புக்கு, இல்லது குறைந்த அலைவரிசை இருக்கலாம், ஆனால் உங்களுடைய இடத்தை வேறு எந்த அலைவரிசையாலும் நிரப்ப முடியாது. அப்படிங்கும்போது இங்கே படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் தனித்துவமானவை அப்படிங்கிறதுனால இங்கே எல்லாம் சமம் அப்படின்னு தான் உயர் பரிமாணங்கள் பார்க்கும். சின்னவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, அது எல்லாம் சமம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த சமநிலைப்பாட்டை வந்து டில்ட் பண்ணும் பூமி, ஏற்றத்தாழ்வுகளாக காமிக்கும். இங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர், பெரியவர் சிறியவர். இப்போ மூத்தவர் இளையவர்னு சொல்கிறோம் இல்லையா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆத்மாவினோட பார்வையில் பார்க்கும்போது இறைவன் என்னைக்கு தன்னை தான் என்று உணர்ந்தாரோ அப்போ தான் எல்லா ஆத்மாக்களும் தன்னை தான் என்று உணர்ந்தது. நீங்கள் யாரை பெரியவர்னு சொல்கிறீங்களோ, யாரை மூத்தவர்னு சொல்கிறீங்களோ, அவர் என்னைக்கு தன்னை தான் என்று உணர்ந்தாரோ அந்த ஆத்மா, அன்றைக்கி தான் நீங்களும் உணர்ந்தீங்க. அங்கே மூத்தவர் சிறியவர்ன்ற பாகுபாடு கிடையாது. அப்போ இந்த பூமியுடைய தன்மை இதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது நீங்கள் வந்து ஒரு ஜாதி பாகுபாட்டால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இதிலிருந்து எப்படி வெளிவருவது அப்படின்னா போராடுவதால் அல்ல, அல்லது அந்த ஜாதி பாகுபாடுக்குள் நீங்கள் அடிமைப்படுவதாலும் அல்லன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். பூமி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு பாகுபாட்டை நீங்கள் அழிச்சிங்கன்னா வேறொரு பாகுபாடு உருவாக்கும். நீங்கள் இந்த ஜாதிகளையும் அழிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நிறவெறி அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது தான் செய்யும். இல்லைனா ஒவ்வொரு மதத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வுகள், ஒரு பாகுபாடுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் அழிக்க முடியாது. ஆனால் இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு வழி தான் உண்டு. என்னென்னா நீங்கள் உங்களோட முழுமைக்கு செல்வது அப்படிங்கிறது மட்டும்தான். அதாவது ஒரு உயர்ந்த ஜாதிக்காரன் வந்து மற்றவங்களையெல்லாம் தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லும்போது தனக்குள்ளே ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணுறான். இவன் நான் தாழ்ந்த ஜாதியா நீ உயர்ந்த ஜாதியான்னு சொல்லி தாழ்ந்த ஜாதிக்காரன் வந்து அவனை சண்டை போடும்போது அவனுக்குள்ளும்
என்னென்னா நெகட்டிவ் ஸ்டேட் தான், இல்லைன்னா ஆமாம் நான் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளும் போதும் நெகட்டிவ் ஸ்டேட் தான். ஆனால் நீ இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் தனித்துவமாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அந்த தனித்துவத்தை உணர்ந்து கொண்டால் இதிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது தான் உச்சபட்ச ஞானம். நீங்கள் ஜாதி ஒழிக்கிறதுக்கோ பெரிய இங்கே ஜாதியை ஒழிக்கிறதுக்கு நிறைய தலைவர் போராடிட்டு இருப்பாங்க, ஆனால் தன் இனம் வேறு மற்ற இனம் வேறுன்னு சொல்லி இனத்தால் பிரிவு அங்கே உருவாக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம். இது நீங்கள் ஒரு ஒரு ஒற்றுமையை பார்த்தீங்கன்னா வேறொன்றிலிருந்து பிரியறதாக இருக்கும், வேறொன்றிலிருந்து பிரியற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு ஒற்றுமை நோக்கி வழிவகுக்கும். இதுதான் பூமியுடைய தன்மை. அப்போது இந்த ஜாதி பாகுபாட்டால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இதிலிருந்து மேலே வருவதற்கு என்ன வழி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய முழுமைக்கு செல்ல வேண்டும். இங்கே படைக்கப்படுற எல்லா ஆத்மாக்களும், அதாவது பூமிக்கு வர்ற எல்லா ஆத்மாக்களும் இந்த இரட்டைத்தன்மைக்குள் வழியாக தான் வந்து பிறப்பை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அவர்களுடைய பிறப்பின் நோக்கத்திற்கு சில சமயத்தில் அவர்கள் உயர்ந்த ஜாதியில் பிறக்கதாக இருக்கலாம், இல்லை தன்னோட பிறப்பின் நோக்கத்திற்கு தாழ்ந்த ஜாதியில் பிறப்பது தான் அது சரியான வழினா அவர்கள் தாழ்ந்த ஜாதியை தேர்ந்தெடுக்கலாம். இதுக்கு கர்மவினையெல்லாம் ஒன்றும் காரணம் கிடையாது. ஆனால் நீங்கள் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய முழுமையை நோக்கி நீங்கள் செல்லும்போது நீங்கள் உங்கள் ஜாதியால் ஐடென்டிஃபை பண்ணவே மாட்டீங்க, உங்களுடைய தனித்துவத்தால் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருப்பீங்க. அதுதான் உங்களுடைய வெற்றி. இங்கே ஜாதி கொடுமையை ஒழிப்பதை காட்டிலும் நீங்கள் உங்களோட முழுமையிலிருந்து மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறி யாரெல்லாம் வந்து அவர்களுடைய முழுமைக்கு செல்ல விரும்புகிறார்களோ அவர்களை அவர்கள் முழுமைக்கு செல்ல நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறினீங்கன்னா அவர்கள் இந்த பாகுபாட்டால் சீக்கிக்கொள்ள மாட்டார்கள். இது ஒன்று தான் வழி. நீங்கள் எத்தனை போராட்டம் பண்ணி மைக்கு பிடிச்சி பேசினாலும் சரி, இல்லை நீங்கள் அடிமையாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை என்பது முடியப்போவது கிடையாது. இது பூமியுடைய தன்மை. புரியுதுங்களா? அப்போது முழுமைக்கு எப்படி செல்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எகெயின் தெளிவின் வழி சொல்லக்கூடிய சூத்திரம் என்ன, உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் நீங்கள் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும், செயல் வடிவம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கலைநயம் கலைத்திறன் என்பது வெளிப்படும், உங்களுடைய திறமை என்பது உங்களுக்கு அப்போ தான் புரிய வரும். அது உங்களுடைய திறமை புரியும் போது தான் நீங்கள் உங்களுடைய பிறப்பின் நோக்கத்தை நோக்கி செல்வீர்கள். உங்களுடைய பிறப்பின் நோக்கத்தின் வடிவமாக நீங்கள் மாறும்போது உங்கள் முழுமையில் நீங்கள் இருப்பீர்கள். அப்படிங்கும்போது அந்த இடத்துல உங்களுடைய முழுமையை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க மக்கள். இப்போ உதாரணத்திற்கு இப்போ தனுஷ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒரு தாழ்ந்த ஜாதியில் பிறந்தாருன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், எனக்கு தெரியல அவர் என்ன ஜாதின்னு. இப்போது அவர் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார் அப்படின்னா, ஏதேனும் ஒரு இடத்தில் அவருக்கு அவர் தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி ஊதாசீனம் செய்திருவார்களா? இல்லை, 99.9%. அப்படியே யாராலும் ஊதாசீனப்படுத்தினா கூட அது அவரை பாதிக்காது. ஏன்னா அவர் ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிட்டார். மக்கள் வந்து அவரை தாழ்ந்த ஜாதிக்காரன் அப்படின்னு பார்க்குறாங்களான்னா, இல்லை, அவரை தன்னுடைய இதயபூர்வமான நாயகனாக தான் எல்லோரும் மக்கள் ரசிக்கிறாங்க. எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் ரசிக்கிறாங்க. அவரை எத்தனை பேர் வந்து இவர் இந்த ஜாதிக்காரன்னு பார்க்குறான்னா, அந்த ஜாதி பாகுபாட்டுக்குள் சிக்கி இருக்கிறவன் தான் அவனை அப்படி அவர் அப்படி பார்க்க முடியும். ஆனால் நேரடியாக போகும்போது அப்படி பேச முடியாது அவர்கிட்ட. அதுதான் வெற்றி. அப்படித்தான் நீங்கள் வந்து உங்களோட முழுமையில் இருந்து தான் நீங்கள் மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக மாற முடியும். யாரெல்லாம் வந்து தன்னோட முழுமையை நோக்கி உங்களை பார்த்து கற்றுக்கிறாங்களோ மேலே போக அவர்களும் இந்த பாகுபாட்டுக்குள் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் சுப்பிரமணிய பாரதியை வந்து அவர் வந்து ஐயருன்னு சொல்லி தாழ்ந்த ஜாதிக்காரன் இப்போ பார்க்குறதில்ல, தன்னுடைய குருவாகத்தான் அவர் பார்க்கிறார். ஏன்னா அவர் தன் முழுமையில் இருக்கிறார். இந்த முழுமைக்கு போகாத மனிதர்கள், இந்த இரட்டைத்தன்மைக்குள்ளே சிக்கிக்கொண்ட மனிதர்கள்ட்ட நீங்கள் வந்து சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்யூஷன் கிடைக்காது உங்களுக்கு. அதில் ஏதோ ஒரு வகையில் மறுபடியும் வந்து குழப்பத்தில் தான் அது போய் முடியும். அப்படிங்கிறதுனால இது உங்களுடைய பிறப்பின் நோக்கத்தை ஞாபகப்படுத்தும் ஒரு சமிஞ்சையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களோட முழுமைக்கு நோக்கி செல்வதில் உங்களுடைய கவனம் செலுத்த வேண்டும். அப்படி சென்றீங்கன்னா நீங்கள் வானத்தில் ஜொலிக்கும் அந்த ஒரு நட்சத்திரமாக நீங்கள் மாறுவீர்கள். அந்த இடத்துலேருந்து யார் இங்கே பூமியில் அம்பு விட்டாலும் அந்த நட்சத்திரத்தை போய் சேராது. சரிங்களா? உங்களுடைய வெளிச்சம் என்பது மற்றவர்களை இன்ஸ்பயர் பண்ணும். அந்த இடத்தில் இந்த இரட்டைத்தன்மை என்பது வந்து செல்லுபடியாகாது. இப்படித்தான் நீங்கள் வந்து இந்த எல்லா மனிதர்களுக்கும் தன்னுடைய தனித்துவம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு, தன்னுடைய திறமை அப்படிங்கிறது ஒன்று உண்டு, தன்னுடைய முழுமைங்கிறது ஒன்று உண்டு. அவரவர்கள் அவரவர்களோட முழுமைக்கு போகிறது மட்டும்தான் ப்ராக்டிக்கலி பாசிபிள். புரியுதுங்களா? அதை எல்லாராலும் செய்ய முடியும். அப்படி செய்கிறதுனால ஒவ்வொரு மனிதனும் இங்கே முன்னேறுவான். நீங்கள் ஜாதி மைக்கு போட்டு பேசுகிறதுனால மட்டும், பிரச்சாரம் பண்ணுறதுனால மட்டும் மக்கள் முன்னேறுவன்னு சொல்ல முடியாது. மக்கள் தன்னுடைய முழுமைக்கு போகிறதுன்னு சொல்ல முடியாது. அப்படியே அந்த ஜாதி கொடுமையால் அவர்கள் வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுனால ஒரு டெம்பரரி ரிலீஃப், தன்னோட பிறப்பின் நோக்கத்தை நோக்கி போக முடியாது. பிறப்பின் நோக்கத்தை நோக்கி செல்வது, உங்களுடைய முழுமைக்கு செல்வது, அவங்களுடைய தனித்துவத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது, இதெல்லாம் தான் இந்த தாழ்வு மனப்பான்மை நிரந்தரமாக உங்களுக்கு நீக்கும். மற்றவங்க யார் உங்களை பார்த்து கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு போதனையாக ஒரு ஞானமாக மாறும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வியோ சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் என்ன கேட்கலாம். உங்களுடைய
பர்சனல் வாழ்க்கை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபோன் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக, இட்ஸ் எ பெய்ட் கவுன்சிலிங். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. கால் செய்வதை தவிர்க்கவும். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். இந்த சேனலில் வரக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. எனக்கு எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததோ மற்றவர்களுக்கும் அது நிகழ வேண்டும். அதற்கு இந்த சேனலுடைய குரோத்துக்கு நான் ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன்னு நீங்கள் உளப்பூர்வமாக விரும்புனீங்கன்னா, உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் தெளிவின் வழிக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யுவர் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் வெல்கம். நீங்கள் தானமாக தர தேவையில்லை, உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தரலாம். அதுதான் உங்களுக்கும் வெற்றி, எனக்கும் வெற்றி. என்னுடைய அனைத்து பாடங்களும் என்னுடைய அனைத்து பகிர்வுகளும் உங்களுடைய மாற்றத்திற்காக வடிவமைக்கப்பட்டவை, சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்.